நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் மீடியா நேயர்கள், அதான் இப்போ தனித்தனியாக பதில் சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பிரிமியம் மீடியா நேயர்கள் கொஞ்சம் கேள்விகளை ஆர்வமாக கேட்கிறீர்கள். பெரிய பெரிய கேள்வியாக கேட்குறீங்க. முதல் பக்கத்திற்கு அப்புறமே உள்ளே போக முடியல. சுபத்துவா ஆஃப் நவாம்சா, 206 நவாம்ச சுபத்துவத்தில் தியாகராஜன் எஸ் கேட்டிருக்கிறீங்க. தியாகராஜன் எஸ் கேட்டிருக்கிற முதல் கமெண்ட், என் பார்வையில் வர்ற முதல் கமெண்ட்டே நல்ல கமெண்ட்டாக தான் இருக்கு. குருஜி வணக்கம், நான் உங்களின் ஜோதிட நுணுக்க கடலில் கரைந்து கொண்டிருப்பவன். தங்களுடைய அனைத்து நேர்முக வகுப்புகளுக்கும் வந்துள்ளேன். ஓ, வகுப்புகளுக்கே வந்துட்டீங்களா? சுபத்துவம், பாபத்துவம், பௌர்ணமி, சந்திர அதியோகம் போன்றவற்றை 5 வருடங்களுக்கு மேலே புரியாமல் இருந்த நான் ஜாதகத்தில் இப்போது பார்த்து தங்களின் நுணுக்கத்தை கண்டு வியந்துள்ளேன். உங்களுடைய சுபத்துவம் பாபத்துவம் என்ற கருத்துக்களை நான் கண்ட ஜாதகங்களில் உணர்ந்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சி தசாபக்தி பலன் அறிவதில் ஏற்படுவதில்லை. அடியேனின் வேண்டுகோளை ஏற்று உதாரண ஜாதகம் கொண்டு தசாபக்தி பலன் அறியும் விளக்கங்களை தொடர் வீடியோக்களாக கண்டிப்பாக கொடுக்குறேன். தியாகராஜன், சுபத்துவம் பாபத்துவம் மிக சுருக்கமாக சொல்ல போனால் செவ்வாய் சனியின் தொடர்பு சில விஷயங்களை கெடுக்கும், குரு சுக்கிரத இது கொடுக்கும். இதனை அடுத்து உள்ளுக்குள்ளே சுபத்துவம் பாபத்துவம் என்பதன் ஒரு மிக நுணுக்கங்களை சொல்லுகிறேன். புதனுடைய காரகத்துவம் என்ன? வானவியல், எழுத்து, பேச்சு, தரகு, தூதன், அஞ்சல் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், குரியர், கம்ப்யூட்டர், கணக்கு, அக்கௌண்ட் எல்லாமே புதனுடைய காரகத்துவம், ஜோதிடம். அப்போ நான் சொன்னது புதனின் காரகத்துவத்தில் பிழைக்கிறீர்கள். அது என்னுடைய விதி என்ன? ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும், அந்த கிரகத்தின் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். தசாபக்தி அமைப்புகளில் உள்ள சூட்சுமங்கள், பாவக சுபத்துவத்தை, கிரக சுபத்துவத்தை நீங்கள் அறிவதில் ஒரு இதாக வந்துட்டீங்கன்னா, தசாநாதன் என்பவன் மிக மிக பெரியவன் லக்னாதிபதியை விட ஒரு நிலையில். அதை மட்டும் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசாநாதன் அந்த நேரத்திற்கு தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வருடத்தை, ஒரு ஆளுமை வருடங்களுக்கு ஜாதகத்தை ஆளுபவன், ரூலர், ரூலர் அவன் தான் எல்லாம். லக்னாதிபதியே அவனுக்கு கீழே தான். தசாநாதன் 6-8 12 6-8 வந்துட்டார்னா நம்ம வந்து லக்னாதிபதியே செயலற்று போய்விடுவார். லக்னாதிபதி எப்படி செயலற்று போயிடுவார்? நடக்கிற துன்பங்களே அவர் தாங்குவதற்கு, அடிக்கிறதுக்கு தகுதியா, வாங்கிறதுக்கு தகுதியா இருக்கிறாரா இல்லையான்றதை வச்சு தான் பார்க்கணும். தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். அந்த நட்சத்திர நாதனின் வீடுகளின் பலன்களை அந்த நட்சத்திர நாதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக தருவார். ஒரு தசையின் தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, அந்த நட்சத்திர நாதன் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ, அந்த வீடுகளின் பலன்களை நட்சத்திர நாதன் அமர்ந்த வீட்டின் வழியாக தசாநாதன் பலன் தருவார்.